ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பாரம்பரியமான உணவான ராகி களி எப்படி சுவையாக ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ராகி களிக்கு ஏற்ற ஒரு சிம்பிளான சட்னி செஞ்சு காமிச்சிருக்கேன். இது டேஸ்ட்டாக அடிச்சிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபியையும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த ராகி களி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அரிசியை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அரிசி ஊறதுக்கு தேவையளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ராகி மாவை எந்த கப்பில் மெஷர் பண்ண போகிறீங்களோ அந்த கப்பாலேயே எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் மெஷர் பண்ணிக்கணும். ஸோ 1 கப் ராகி மாவு அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் ராகி மாவுக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். ராகி மாவை எதில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பால் 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. ராகி மாவு நல்லா வேந்து களியோட டெக்ஸ்சர் பர்ஃபெக்டாக வரும். தண்ணி சூடாகி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த பச்சரிசியை சேர்த்துட்டு இப்போ அந்த அரிசியை வந்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பச்சரிசின்றதால சீக்கிரமாக வெந்துடும், ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்து போயிடும். ஸோ இப்போ அரிசி வேகிறதுக்குள்ளே இந்த களிக்கு ஒரு டேஸ்டியான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா காரத்துக்காக 4 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்காக பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. செகண்டு, ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் 3-4 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாவை வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் 3 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு இந்த கொத்தமல்லி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தோடைய சூடு அப்படியே ஆற விட்டுடலாம். நம்ம வதக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதோடைய சூடு ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றிக்கோங்க. கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பீஸை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த சட்னி அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னியோட டேஸ்ட்டுக்கே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ராகி களி சாப்பிடலாங்க. அந்தளவுக்கு ராகி களிக்கும் இந்த சட்னிக்கும் டேஸ்ட் பக்காவாக இருக்கும். சட்னி அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் மாற்றிட்டு மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரிஞ்ச் பண்ணி அந்த தண்ணியும் இந்த சட்னி கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா களிக்கு நல்லாயிருக்கும். அதனால சட்னியை நல்லா தண்ணியாக இருக்கிற போல் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. அடுத்து இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு 2 காஞ்சி மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு எண்ணெயில் பொரிய விட்டுடுங்க. காஞ்சி மிளகாய் வரப்பட்டு கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 கொத்த அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இந்த தாளிப்பை நம்ம சட்னி கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, களிக்கு ஏற்ற டேஸ்டியான சட்னி ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம அரிசியை வேக வச்சுருந்தோம்ல, அரிசி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். அரிசி வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு அரிசியை ஜல்லிக்கரண்டில் எடுத்துட்டு அரிசியை இந்த மாதிரி கையால் நசுக்கி பாருங்கள். நசுக்கி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக நசுங்குது பாருங்கள். இந்த அளவுக்கு அரிசி வந்து நல்லா வெந்திருக்கணும். இப்போது இதில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க. ராகி மாவு சேர்த்துட்டு களிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, உப்பு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். ராகி மாவை இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்கும்போது கொஞ்சம் நேரத்துலேயே இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். இந்த ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவை வந்துட்டு ஒரு கரண்டியால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ராகி மாவை கிண்டி விடும்போது கட்டிப்படாது, ஏன்னா ஏற்கனவே நம்ம அரிசியை வந்து வேக வச்சுருக்கோம்ல, அதனால் நம்ம கலரி விடும்போது கட்டிப்படாது, ஈஸியாகவே இருக்கும் கலரி விடுறதுக்கு. நம்ம வீட்டில் சடனாக இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில், அதே போல் கோதுமை மாவுலாம் இல்லாத டைமில் இந்த ராகி களி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த களி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. அரிசியை மட்டும்தான் ஒரு 30 மினிட்ஸ்க்கு நம்ம ஊற வைப்போம். மற்றபடி இந்த களி செய்கிறது கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். களியும் ப்ளஸ் அந்த சட்னியுமே செய்கிறதுக்கு 10 நிமிஷம்தான் ஆகும். இந்த ராகி களியை பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்சு, ஈவினிங்கை ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும். ராகி மாவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அதோடைய டெக்ஸ்சரை பாருங்கள், நல்லா வந்து கெட்டியாகி இருக்குது. அதே போல் மாவு நல்லா வெந்திருக்கு.
இப்போது இந்த களியை வந்துட்டு சுற்றி இந்த மாதிரி கரண்டியால் எடுத்து ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த களியை மூடி போட்டு மூடிட்டு இந்த களியோட சூடு வெதுவெதுப்பான சூட்டுக்கு வர வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ராகி களியோட சூடு கைப்பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு குழிக்கரண்டியை தண்ணியில் நனைச்சிட்டு அந்த குழிக்கரண்டியால் இந்த மாதிரி ராகி களியை எடுங்க. எடுத்துட்டு ஒரு குழியாக இருக்கிற பவுலில் மாவை வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா களி வந்து நல்லா உருண்டை ஷேப்க்கு வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி ராகி களியை பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ராகி களி. நீங்கள் இது வரைக்கும் ராகி களி சாப்பிட்டதே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். களியை ஒவ்வொரு டைமும் கரண்டியால் எடுக்கிறதுக்கு முன்னாடி கரண்டியை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா களியை எடுத்தீங்க அப்படின்னா கரண்டியிலேருந்து களி வந்து ஈஸியாக எடைய வரும். களி அந்த மாதிரி கையாலுமே வந்துட்டு நம்ம பால் ஷேப்பில் ரெடி பண்ணலாம். அவ்வளோதாங்க நம்மளுடைய பாரம்பரியமான சுவையான ரொம்ப ரொம்ப சத்தான ராகி களி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ராகி களியை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே தாராளமாக சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது இந்த ராகி களி. நம்ம ரெடி பண்ண ராகி களியை தட்டில் வச்சுட்டு களிக்காகவே செஞ்ச சட்னியை களி கூட ஊற்றி அந்த சட்னியில் ராகி களியை தொட்டு சாப்பிடாமல் சட்னியோடு நல்லா பசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சும்மா டேஸ்ட்டு தேவாமிர்தமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ராகி களிக்கு சைட் டிஷ்ஷாக நிறைய ரெசிபிஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் இந்த சட்னி ஒரு முறை செஞ்சு ராகி களி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த பாரம்பரியமான சத்தான ராகி களி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.